அடுத்ததாக தமீம் அன்சாரி வட்டியும் அதன் விபரீதங்களும். நஹ்மதுவன் சல்லி அலா அஸ்லில் கரீம் அம்மா பாத் அளவில்லா கருணையும் இந்த எல்லா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கிருபையால் எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த பெரியோர்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, என் கருமை நண்பர்களே, மற்றும் இந்த விழாவை சிறப்பிக்க வந்துள்ள நடுவர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்று முதன்கண்களாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இச்சபையில் உங்கள் முன்னால் நான் பேசி எடுத்துக்கொண்ட தலைப்பு வட்டியும் அதன் விபரீதங்களும். மனிதன் தன் வாழ்நாள் முழுவதையும் மகிழ்ச்சியுடன் கழிப்பதற்காக அதிக அளவில் பொருளாதாரத்தை அடைய முயற்சி செய்கின்றான். ஆனால் அந்த பொருளாதாரத்தை சரியான முறையில் அடைய வேண்டும் என்று தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அதே சமயம் யாரையும் ஏமாற்றியோ எவர் வயிற்றிலும் அடித்தோ குறிப்பாக இந்த வட்டி எனும் கொடுமை மூலம் பணம் தூண்டுவதையோ இஸ்லாம் ஒரு போது ஆதரிக்காது. ஏனென்றால் அப்படி எல்லாம் பணத்தை சம்பாதித்துக் கொள்வது தம்மை தாமே அழிவுக்குள்ளாக்கிக் கொள்ளும் காரியம் என இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான், இந்த வட்டி வாங்குவோர்கள் தவிர வேறு யாரையும் நான் நேரடியாக தண்டிப்பதில்லை, அந்த தண்டனை மிகவும் கொடுமையாக இருக்கும் என்று. வட்டி ஒரு பெரும் பாவம் என்பதற்கு இது ஒன்றே சான்றாகும். தனி மனிதர்களோ பல நாடுகளோ என்று பொருளாதார பிரச்சனையில் சிக்கி தவித்ததென்றால் அது நிச்சயமாக இந்த வட்டியின் அடிப்படையிலான சட்ட திட்டங்களால் தான். பல தொழிற்சாலைகளும் பல நிறுவனங்களும் என்று இந்த வட்டியின் காலத்தினால் தான் இருந்து மூடப்பட்டுள்ளது. அட்டை போன்று மனிதனின் ரத்தத்தை உறிஞ்சும் இந்த வட்டி வாங்குவோர்களை அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான், வட்டி வாங்கி உண்பவர்களை நாளை மறுமை நாளில் சைத்தானால் சீண்டப்பட்ட பைத்தியக்காரர்கள் போல் எழுப்பப்படுவார்கள் என்று. எல்லோரும் இவர்களை பார்த்து அச்சத்தோடு கேட்பார்கள், ஏன் இவர்கள் பைத்தியக்காரர்களாக எழுப்பப்பட்டுள்ளார்கள் என்று. அப்பொழுது மக்களுக்கு எல்லாம் தெரிவிக்கப்படும், இப்பாவிகள் தான் தங்களின் உலக வாழ்க்கையின் போது அப்பாவிகளின் பணத்தை வட்டியின் மூலம் விழுங்கி வந்தார்கள் என்று. அத்தோடு நிறுத்திக் கொள்ளாமல் வட்டியும் வியாபாரத்தை போன்றுதான் என்று இருவசத்துக்கு எதிராக கூறியும் செயல்பட்டும் வந்தார்கள். எனவே தான் இவருடைய நிலைமை இவ்வாறு ஆகிவிட்டது என்று கூறப்படும். இக்கொடுமையான பாவ செயலை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் எத்தனையோ வாட்டி எச்சரிக்கை செய்திருக்கின்றார். அப்படி எச்சரிக்கை செய்திருந்தும் எவர்கள் வட்டியை விட்டு மீளவில்லையோ அவர்களை இவ்வாறு கூறுகிறார், எவர்கள் வட்டியை விட்டு மீளவில்லையோ அவர்கள் நரகவாதிகள் ஆவார்கள், அந்த நரகத்தில் அவர்கள் நிரந்தரமாக தங்கிவிடுவார்கள் என்று. பார்த்தீர்களா என் அருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை, அல்லாஹ் எப்படி எல்லாம் எச்சரிக்கை செய்திருக்கின்றான் என்று. அல்லாஹு தஆலா நாம் என்ன பாவம் செய்திருந்தாலும் சிறிது காலம் தண்டித்து அதன் பிறகு மன்னித்து சுவானத்தில் நுழையச் செய்வான். ஆனால் இந்த வட்டி வாங்குபவர்களையும் அதற்கு உதவுபவர்களையும் மேலும் அதற்கு சாட்சி கூறுபவர்களையும் அல்லாஹுக்கு இணைவை பொறுக்கும் அல்லாஹை நிராகரிப்பவருக்கும் கொடுக்கப்படும் நிரந்தர நரக தண்டனை போன்றுதான் இவர்களுக்கும் கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றார். மேலும் ஒரு உபதேசம் செய்கின்றான், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள், வட்டியினால் கிடைக்க உள்ள தொகையை அப்படியே விட்டு விடுங்கள். நீங்கள் முக்மீனாக இருந்தால் மீதமுள்ள வட்டி தொகையை நாம் வாங்கினால் நிச்சயமாக நாம் முக்மீனாக இருக்க முடியாது, காபிர்களாக தான் ஆகிவிடுகிறோம். அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. இன்று நம்மில் பல நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், வட்டி வாங்குவன் மட்டும்தான் குற்றவாளி என்று. அப்படி ஒருபோதும் கிடையாது. வட்டி தொழிலின் உரிமையாளர், அதன் பங்குதாரர், அதற்கு உதவுபவர், மேலும் அதற்கு சாட்சி கூறுபவர் போன்ற அனைவர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபிக்கிறார்கள். மேலும் இருக்கிற அனைவரும் தண்டனையால் சமமானவர்களே தான். இதில் எந்த விதமான ஏற்றத்தாலும் கிடையாது. மற்றொரு சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு கூறுகிறார்கள், வட்டி எனும் கொடுமையான பாவத்திற்கு 73 வாசல்கள் உள்ளன, அதில் மிகவும் தாழ்மையானது தங்களின் பெற்றோர்களை திருமணம் செய்து கொண்டவர்கள் ஆவார்கள். இதை விட சொல்லால் கொடுமையான வார்த்தை தான் வேண்டுமா? நம் உயிரிடம் மேலான அல்லாஹ்வின் தூதர் சொல் பொய்யாகி விடுமா? சீ, வேண்டாம் இந்த வெக்கக்கேடு, விலகி விடுவோம் வட்டியை விட்டு. வட்டி பணக்காரன் ஏழை என்று எந்த விதமான வித்தியாசமும் இன்றி அனைவருக்கும் அனைத்து சூழ்நிலைகளும் ஹராமாகும். இன்று இந்த வட்டியின் காரணத்தினால் தான் எத்தனையோ பணக்காரர்கள் அனைத்தையும் இழந்துவிட்டு ஓட்டாண்டியாகவும் பரதேசியாகவும் அழகின்றனர். இதற்கு நாம் முன்னால் நடக்கும் எத்தனையோ காட்சிகள் சாட்சிகள் ஆகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த வட்டியினால் கிடைக்கப்பட்ட பொருளாதாரம் அது அதிகமாக இருந்தாலும் சரி குறைவாக இருந்தாலும் சரி அது முடிவு இறுதியில் கஷ்டத்திலே தான் போய் முடியும். வட்டியில் குறைந்த தொகை அதிக தொகை என்ற எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. இப்பெரும் பாவத்திலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதும் இதன் கோரிக்கையை எடுத்துக் கூறுவதும் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமையாகும்.
இந்த வட்டியினால் கிடைக்கப்பட்ட பொருளாதாரத்தில் உண்பது, பருகுவது, அணிவது, வாகனிப்பது, செலவு செய்வது, தாய் தந்தை குழந்தைகளுக்கு செலவு செய்வது, ஜகாத் கொடுப்பது, தம் மீது உள்ள கடமையான வரிகளை செலுத்துவது போன்ற எதற்கும் பயன்படுத்த இஸ்லாத்தில் அனுமதி கிடையவே கிடையாது. அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு பயந்து இந்த வட்டியை விட்டும் விலகியும் வாழ முயற்சி செய்ய வேண்டும். இறுதியாக இந்த வட்டியின் விபரீதத்தை கூறி முடிக்கின்றேன். நம் விசேஷவர்கள் கூறினார்கள், என்னை மெஹராஜுக்கு சென்றிருந்த போது ஒரு நிகழ்ச்சி எடுத்து காண்பிக்கப்பட்டது. ஒரு கூட்டத்தாரின் வயிற்று பகுதியில் பாம்புகள் வீடு போன்ற காட்சி எடுத்தது. அவைகள் அவர்களின் வயிற்றில் இருந்து வெளிவந்து அவைகள் அவர்களை கொத்தி சித்திரவதம் செய்து கொண்டதையும் நான் பார்த்து வானவர் விவேசம் கேட்டேன், இப்படிப்பட்ட அவதிக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்களே, இவர்கள் எல்லாம் யார் என்று. அப்போது வானவர் விபேசம் அவர்கள் கூறினார்கள், இவர்கள் தான் பூமியில் வாழும் போது வட்டியை வாங்கி உண்டும் அதற்கு உதயம் செய்து கொண்டிருந்தவர்கள் என்று. பார்த்தீர்களா என்ற இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பர்களே, இதிலிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், வட்டி ஒரு பெரும் பாம் என்றும் மீள முடியாத மிருகம் என்றும் தான். பார்க்காதவர்கள் பழமொழி கூறுவார்கள், வட்டி குட்டி போடும் என்று. ஆனால் இதை எல்லாம் பார்த்தவுடன் தான் புரிகிறது, வட்டி வாங்குபவன் வயிற்றில் பாம்பு தான் குட்டி போடும் என்று. நவுதுபில்லா, அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. ஒரு குடும்பத்திற்கு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டால் முதலில் அவர்கள் உதவியை தான் நாடுவார்கள். அப்படி அந்த உதவி கிடைக்கவில்லை என்றால் கடன் வாங்க நினைப்பார்கள். அப்படி அந்த கடனும் கிடைக்கவில்லை என்றால் நாளை சம்பாதித்தால் கொடுத்து விடலாம் என்று நினைத்து இந்த வட்டியை வாங்குவார்கள். எனவேதான் ஜகாத் வழங்க தகுதியான அனைவர்களும் ஒன்று சேர்ந்து ஜகாத் வழங்க தகுதியான நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஜகாத்தை கொடுத்தால் அந்த ஜகாத்தை வைத்து அவர்கள் முன்னேறினால் நாளை அவர்களும் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். இந்த வட்டியின் பக்கமும் செல்ல மாட்டார்கள். இதன் மூலம் நாம் ஜகாத் என்ற பெருமையை வளர்த்தும் வட்டி என்னும் கொடுமையை தடுத்தும் பயன்பெறலாம். எனவே நாம் அனைவரையும் ஜகாத்தை வளர்த்தவர்களாகவும் வட்டியை தடுத்தவர்களாகவும் அல்லாஹ் ஆகியவர்கள் புரிவானாக. ஆமீன் என்று கூறி எனக்கு உரிய பேசுகின்றேன். வட்டியின் விபரீதங்கள் சொல்லவே தேவையில்லை. நாளுக்கு நாள் முஸ்லிம்கள் சர்வ சாதாரணமாக வட்டியில் விழுகிறார்கள். வீட்டை லீஸ் எடுக்கிறதுல இருந்து எல்லாமே, வாகனத்தை இன்சூரன்ஸ்ல வாங்கிறது வட்டி, எல்லாமே வட்டியில வந்திருக்கிறது. அதனால இதுல இருந்து நாம் தௌபா செய்ய வேண்டும். எப்படி நம் சமுதாயத்தை காப்பாற்றுவது? செல்வந்தர்கள் முன் வரணும், வட்டியில் சிக்கியிருக்கக்கூடிய மக்களை காப்பாற்ற வேண்டும். இனி வட்டியின் பக்கம் நான் திரும்ப மாட்டேன் என்கிற உறுதிமொழி வாங்கி கொண்டு அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், உதவி செய்யணும். இதெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். வட்டி பல குடும்பங்களை நாசமாக்கி இருக்கிற சொன்னாங்க இல்லையா, பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கிறது, பல தொழிலதிபர்கள்